ஹைமெட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அப்பாவோட கொடுமைகளை தாங்க முடியாம வீட்டை விட்டே ஓடி வந்து ரோட்ல குப்பை பொறுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ. அப்படிதான் ஒரு நாள் இவன் வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க குப்பை தொட்டிக்குள்ள ஒரு 8 வயசு சின்ன பையன் கிடக்கிறத பார்த்துட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தன்னோட சொந்த பையன் மாதிரி நம்ம ஹீரோ வளர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த குட்டி பையன் யாரு? இவன் எப்படி இந்த குப்பை தொட்டிக்குள்ள வந்தான்? எதுக்காக நம்ம ஹீரோ அந்த பையன் மேல ரொம்பவே பாசமா இருக்கான் அப்படிங்கறத சொல்றது மட்டும் இல்லாம இவங்க கடைசியில் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க, ஒருத்தரால கூட அதை கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி கடைசியில் எந்த மாதிரி ட்விஸ்ட் இருந்தது அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா நம்ம எல்லாரோட மனசையும் சுக்குநூறா உடைக்கிற ஒரு படம் தான் பேப்பர் லீவ்ஸ். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இஸ்தான்புல் அப்படிங்கிற சிட்டியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல ஒரு பெரிய பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ்மேன் பணக்காரங்கன்னு எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒருத்தன் கார்ல அந்த பார்ட்டிக்கு போய்கிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல ஒருத்தன் குப்பையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கான். டேய் யாரா அது, ஒழுங்கு அந்த குப்பையெல்லாம் ஓரமா எடுத்துட்டு போ அப்படின்னு இவன் காருக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த குப்பையெல்லாம் அடுக்கி வச்சவனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட வேலையை இந்த இஸ்தான்புல் சிட்டியில இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி அந்த குப்பையில கிடைக்கிற யூஸ்ஃபுல்லான பொருள் எல்லாம் வித்து அது மூலமா தான் இவனோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் இன்னைக்கும் குப்பையெல்லாம் பொறுக்க வர வெளியே வர பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் மழைன்னு கூட பார்க்காம கிடைக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவனோட கூட உனக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு கோன்சி அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். சொல்ல போனா இவனுமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து எல்லாருமே குப்பல்ற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் இவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடோனுக்கு வந்து பார்த்தா இங்க நம்ம ஹீரோ வந்து விடாம இருமிக்கிட்டே இருக்கான். இதை கோன்சியும் பார்த்துட்டு டே என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இந்த மலைக்குள்ள போயிட்டு உன யார் குப்பையில சொன்னது அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் நடக்க முடியாம நடந்து வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்தது கோன்சி பதறி போய் இவனோட அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கால் பண்ணி மறுபடி இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, நான் இவனை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்களும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவை ஒரு டாக்ஸியில ஏத்திக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோவால சரியா நிக்க கூட முடியல. இவன் ஃப்ரெண்டு தான் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னா அவருக்கு சீரியஸ்னஸ் புரியாம ஃபர்ஸ்ட் போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு வாங்க, டோக்கன் படி ஒவ்வொருத்தரையா தான் பார்க்க முடியும்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டது கோன்சிக்கு பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு இவனை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு டோக்கன் வாங்குறதுக்கு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து வழி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்க அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அம்மா அவங்களோட பையனை கையில தூக்கிட்டு வந்து பிளீஸ் என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு பாவம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோக்கு உடம்புக்குள்ள பயங்கரமா வலி இருந்தாலும் கண்ணில் கண்ணீரோட அந்த அம்மாவை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். ஒரு வழியா டோக்கனை வாங்கிட்டு உள்ள டாக்டரை போய் பார்த்தா அவர் நம்ம ஹீரோ ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உடனே நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும், எவ்வளவு சீக்கிரம் அதை பண்றீங்களோ அப்பதான் உங்களால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு 2 கிட்னியுமே கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆக வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. சொல்ல போனா இதை இப்படியே கண்டுக்காம விட்டுட்டானா இன்னும் கொஞ்சம் நல்லா செத்துருவான். இவன் கிட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாது, சோ இப்போதைக்கு மாத்திரை மட்டும் கொடுங்க அப்படின்னு அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிறான். கோன்சி வந்து அவனோட மாமாக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவருமே காரை எடுத்துக்கிட்டாங்க, வந்து இவங்களை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு அனாதை, அதே மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கோன்சி இருக்கான்ல இவனுமே ஒரு அனாதை தான். சின்ன வயசுல என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்த அந்த 2 பேரையும் இந்த மாமா தான் தூக்கி வளர்த்து இவங்களுக்கு வேலை தங்குறதுக்கு இடம் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. சொல்ல போனா இவர் தான் நம்ம ஹீரோவோட கடவுள் மாதிரி. வீட்டுக்கு வந்ததும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி டாக்டர் கொடுத்த மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகவே இருக்குது. மாத்திரையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அங்க டேபிள்ல இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்து இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே படுத்துங்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ வழக்கம் போல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேரம் அவனோட குடோனுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்படி போற வழியில 4-5 குட்டி பசங்க ஹீரோ கிட்ட வந்து அண்ணா எங்களுக்கு ஒரு 5 ரூபா தாங்கல அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இவனை மாதிரி கஷ்டப்படுறவங்க யார் இவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாலுமே இவனால முடிஞ்ச உதவியை உடனே பண்ணிடுவான். அப்படிதான் அந்த பசங்களும் பணம் கேட்கறத பார்த்துட்டு சரி நான் உங்களுக்கு பணம் தரேன், ஆனா இதை வச்சு எந்த போதை மருந்து வாங்காம ஒழுங்கா சாப்பாடு எதனா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போறான். இவங்க குடோனுக்கு போய் பார்த்தா இவனுக்காக அந்த இடத்துல ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குது. இவங்களாம் யார் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு கீழே குப்பல்ற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களுமே நம்ம ஹீரோ மாதிரி அனாதைங்க தான். ஆக்சுவலா அவங்க எல்லாருமே ஊர் ஃபுல்லா அலைஞ்சு குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. இவன் அதை எல்லாத்தையும் வாங்கி எடை போட்டு எவ்வளவு வீட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுப்பான். வழக்கம் போல எல்லாருமே அவங்க அவங்களோட குப்பை வண்டி எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போகும்போது அங்க நம்ம கோன்சி வரான். ஹீரோ அங்க வேலைக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு டேய் உனக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் உன்ன நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, எதுக்கு இப்படி சொல்றதை கேட்காம ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வேலை பாக்குற அப்படின்னு இவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க, டேய் விடுற அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே ஆகாது, சரி இன்னைக்கு எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம ஒழுங்கா நம்மளோட ஏரியாக்குள்ள மட்டும் போயிட்டு குப்பை எடுக்கிறதுக்கு போ, தேவையில்லாத வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஏரியாக்கு போயிட்டு வம்புல மாட்டிக்காது அப்படின்னு இவன் தெளிவா எடுத்து சொல்ல கோன்சியும் சரி சரி அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, சோ அதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அங்க சோஃபாக்கு கீழே யாருக்குமே தெரியாம ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கும், அதுக்குள்ள இவன் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து கோன்சி
குறைச்சிக்கிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு குப்பை எடுக்காதன்னு சொல்லியிருப்பாங்களே, அதை கொஞ்சம் கூட கேட்காம நிறைய குப்பைகளை பொறுக்கணும் அப்படின்னு வேணும்னே பக்கத்து ஏரியாவுக்கு போக, அந்த ஏரியாவில் இருக்க மூணு பேர் நம்ம கோன்சியை பார்த்துட்டு என்ன தைரியம் தான் எங்கள் ஏரியாவுக்கு குப்பை பொறுக்க வரும் அப்படின்னு இவன் அடிக்க வர, இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு இவன் தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிடறான். இவங்களும் விடாமல் கோன்சியை துரத்திக்கிட்டு வர ஒரு வழி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி குடோனுக்கு வந்து சேர்ந்துடுறான். இவன் பதறி அடிச்சு ஓடி வரதை பார்த்துட்டு என்னடா இன்னைக்கும் சொல்றதை கேட்காம பிரச்சனை மாட்டிக்கிட்டியா, எதுக்குடா அடுத்த ஏரியாக்கெல்லாம் போற அப்படின்னு கேட்டா, டே இங்கே கிடைக்கிறத விட பக்கத்து ஏரியாவில் தாண்டா விதவிதமான குப்பெல்லாம் கிடைக்குது, நானும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டாமா, சரி பக்கத்து ஏரியாவில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அங்கே போயிட்டு கிடைக்கிறத அழிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் மொத்தமாக இட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோவும் சரி என்னமோ பண்ணித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க எல்லாருக்கும் வெயிட்டை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சிடறான். சம்பளம்லாம் கொடுத்தது போக மிச்ச காசு இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சீக்ரெட் லாக்கருக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கோன்சி வச்சுட்டு போனால் குப்பை வண்டிக்குள்ளே இருந்து ஏதோ வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குது. ஹீரோவும் பதறி போய் கையில் ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா அந்த குப்பை இருக்கிற பேக்குள்ள இருந்து ஒரு குட்டி பையன் குடுகுடுகுடுன்னு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவனு பின்னாடியே போயிட்டு, தம்பி யாரு பண்ணி நீ எப்படி இங்க வந்த, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த பையன் பதில் எதுவுமே பேசாம பயந்து போய் ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறான். இங்க பாரு தம்பி, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாம், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பையனும் என் பேரு அலி அப்படின்னு சொல்றான். இங்க பாரு அலி, நீ எப்படி இங்க வந்த, உன் அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க இவன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். சரி ஒண்ணும் இல்லவா, வந்து ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு சாப்பிட ஃபுட் எடுத்து கொடுத்துட்டு இப்பவாது சொல்லு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க இந்த பையன் அவனோட சோகமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த அலியோட அப்பா இருக்காருல, அவர் குடிச்சிட்டு பொண்டாட்டி பையனு கூட பார்க்காம பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அலியால அடியை தாங்கவே முடியல. இதை அவனோட அம்மா பார்த்துட்டு இதுக்கு மேல நீ இங்க இருந்து இந்த கொடுமை அனுபவிக்க வேண்டாம், என்ன நடந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் அந்த குப்பை தொட்டிக்குள்ள போட்டிருப்பாங்க, அப்படிதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். இவன் கதையை கேட்டதுமே ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். ஆக்சுவலா கிட்டத்தட்ட இந்த அலியோட நிலைமை தான் நம்ம ஹீரோக்குமே. சின்ன வயசுல அப்பா பண்ற கொடுமைகளை தாங்க முடியாம இதே மாதிரியே இவன் அம்மா தான் ஹீரோவை குப்பை தொட்டிக்குள்ள போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவன் நினைச்சு பார்த்துட்டு, சரி என் வீடு வந்து இங்க பக்கத்துல தான் இருக்குது, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட வீட்டுக்கு வந்து அங்கே தங்கிக்கோ, நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அலி அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் கோன்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்குள்ள வரும்போது ஹீரோ வந்து பயங்கரமான டென்ஷன்ல, எங்கிருந்து அந்த சின்ன பையனை தூக்கிட்டு வந்த அப்படின்னு இவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறான். டேய் என்னடா சொல்ற, எந்த சின்ன பையன் அப்படின்னு கேட்க ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அலி அங்க இருக்கிறத காட்டுறான். மச்சா எனக்கு சத்தியமா தெரியாதடா, நான் எப்பவும் குப்பை எடுக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா இவன் எப்படி என் வண்டிக்குள்ள வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியாதடா. ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம வேணும்னா மாமா கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு போக ஹீரோ அவனை தடுத்து, டேய் உனக்கு என்ன பைத்தியமா, நீ அவருக்கு கால் பண்ணி சொன்னா அவர் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாரு, பிற இந்த பையனை மறுபடியும் அவன் பேரண்ட்ஸ் கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. பாவம்டா இந்த பையன் வேற ரொம்ப பயந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட அம்மா தான் குப்பை தொட்டிகள் அவனை போட்டதா சொல்றான். ஒன்னு பண்ணுவோம், இவன் யாரு இவனோட அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு பத்திரமா இவன் அம்மாவை காப்பாத்தி அவங்க கிட்ட அவனை ஒப்படைச்சிடலாம். ஆனா அது வர அந்த விஷயத்தை பத்தி நீ மாமா கிட்ட வாயை திறக்க கூடாது அப்படின்னு கோன்சி கிட்ட அவன் சத்தியம் பண்ணி வாங்கிக்கிறான். அடுத்த நாள் இந்த குட்டி பையன் அழிக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு ஹீரோ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவன் ஸ்டார்டிங்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா வந்து அவங்க பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த லேடி இங்க கடைக்குள்ள வராங்க. ஹீரோ அவங்கள பார்த்ததுமே, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், நீங்க தானே உங்க பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க, இப்போ உங்க பையன் எப்படி இருக்கா, அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இவங்க எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அலியோட உடம்பு ஃபுல்லாவே அவனோட அப்பா அடிச்சு துன்புறுத்தின காயங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்போ அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க எல்லாருமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தண்ணியை ஊத்தி விளையாட இதை அலியும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேல தண்ணியை ஊத்தி விளையாடி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு ஹீரோ அலிக்காக ஒரு புது ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ் அவனுக்கு மாட்டி விட்டு ஒரு அப்பா எப்படி அவரோட பையனை பாசமா பாத்துக்குவாரோ அதே மாதிரி அலி மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அலி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னதுமே இவனும் கோன்சியும் அலியை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு சாப்பிட பர்கர்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் சரி அவன் கூட வேலை பார்க்குற யாருக்குமே அவங்க அவங்களோட பிறந்தநாள் எப்போ அப்படின்னு தெரியாது. ஸோ வருஷத்துல பொதுவா ஒரு நாள் அன்னைக்கு கேக்லாம் வெட்டி எல்லாருமே ஒன்னா தான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ அலி அப்புறம் நம்ம கோன்சி இவங்க மூணு பேரும் கேக் வாங்குறதுக்காக ஒரு கேக் ஷாப்புக்கு போறாங்க. கோன்சி கிட்ட வெளியே நின்று அலியை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு இவன் மட்டும் கடைக்குள்ள போயிட்டு என்ன கேக் வாங்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அலி கத்திக்கிட்டே கடைக்குள்ள ஓடி வரான். அலி கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்னு ஹீரோ பதறி அடிச்சு போயிட்டு என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன ஒரு லேடி கடத்திட்டு போக பார்த்தாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். இதை கேட்டது இவன் செம டென்ஷன் ஆகி எவா உன கடத்திட்டு போக பார்த்தா அப்படின்னு அங்க பக்கத்துல ஒரு லேடி ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ரொம்பவே கேஷுவலா கோன்சி வந்து என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்க ஹீரோ கடுப்புல கோன்சியோட கண்ணத்திலே பலாரணும்னு ஆரஞ்சு அலியை தனியா விட்டுட்டு எங்கடா போன அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறான். நல்லவேளை அலி அங்க வந்து அவர் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுமா ஹீரோக்கு கோவமே குறையுது. அந்த கேக்கை வாங்கிட்டு இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் கூட வேலை பார்க்கறவங்க அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி வச்சு பயங்கரமா பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கேண்டல்ஸ் எல்லாம் ஊதி அனுப்பாங்கல்ல அதே மாதிரி அலியை கூப்பிட்டு இந்த கேண்டல்ஸ் எல்லாம் ஊத சொன்னா இவன் ஊத ஊத அதை அணையவே மாட்டேங்குது. இதை பார்த்தது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ அலியை பார்த்து நீ எதுக்கும்
கவலைப்படாத வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊதலாம் அப்படின்னு சொல்லி ஊதும் போது இப்ப அந்த கேண்டில்ஸ் அணைஞ்சிருது. எல்லாருமே ஒன்னு சேர்ந்து கேக் வெட்டி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்பவே சந்தோஷமா பார்ட்டியை செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டே உங்களோட ஆசை என்ன அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் நான் இப்பவே சாகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டதும் ஷாக் ஆகி ஏன்டா நீ சாகணும்னு ஆசைப்படுற, இன்னும் உனக்கு எவ்வளவோ வயசு இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டா அந்த குட்டி பையன் ரொம்பவே இன்னசென்டா, நான் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா வந்து இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சப்போஸ் நான் பெரிய பையனா வளர்ந்து செத்துட்டேனா அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியாம போயிடும் அப்படின்னு இவன் சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோ அழிய பார்த்து உனக்கு எந்த மாதிரி ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டதும் நான் எப்படியாவது பணம் நிறைய சம்பாதிச்சு அதை எடுத்துட்டு போய் என் அப்பாவோட மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு என் அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்து அவங்களை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும், நீங்க பாக்குற வேலையை எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, நானும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாளே நம்ம ஹீரோக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா போயிருது, ஃபுல்லாவே பிளட்டா வாமிட் எடுத்து ஆள் ரொம்பவே சோர்ந்து போயிடுறான். இந்த நிலைமையில கூட அலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரூம் குள்ள போய் பார்த்தா பெட்ல இருந்த அலியை காணும். இவனு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான், பட் எங்க தேடி அவன் கிடைக்கவே இல்லை. நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகமாகிட்டே போகுது, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ரோடு ஃபுல்லாவே தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். பட் அலி எங்க போனானே தெரியல. ஒருவேளை கோன்சி எங்கேயும் கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு வீட்டுக்கு வந்து போனை எடுத்து அவனுக்கு கால் பண்ண போனா காணாம போன அலி ரூம் குள்ள தான் உட்காந்துருக்கான். இதை இவனு பார்த்துட்டு அலி வந்துட்டியா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, உன எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, எங்கடா போயிருந்த அப்படின்னு கேட்டா இன்னைக்கு என் கனவுல அம்மாவை நான் பார்த்தேன், அவங்க என்ன வா வா அப்படின்னு சொல்லி எங்கேயோ கூப்பிட்டாங்க, அதான் அவங்களை தேடி வெளியே போயிருந்தேன், ஆனா எங்க தேடி அம்மா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துகிட்டு இருக்கான். சரி ஒண்ணு இல்ல கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, உன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம பணத்தை உன் அப்பா கிட்ட கொடுத்துட்டு உன் அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாலும் அப்படின்னு சொன்னதும் அலிக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப நாளாவே பீச்சுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அலி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான் போல, அவன் ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு ரெண்டு பேர் பீச்சுக்கு போயிட்டு அங்க ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட லைஃபே போரிங்கா ரொம்பவே சேடா தான் போய்கிட்டு இருந்திருக்கும். பட் அலி எப்ப இவனோட லைஃப்ல வந்தானோ அன்னையில இருந்து இவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக அங்க இவனோட அங்கிள் வராரு. அலி இவன் கூட இருக்கிற விஷயத்த பத்தி கோன்சி இவர்கிட்ட சொல்லிட்டான் போல, இவர் நேரம் நம்ம ஹீரோ வந்து பார்த்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, அந்த குட்டி பையனை என் கூட அனுப்பி வை, நான் பத்திரமா அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுற அப்படின்னு சொல்ல இவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். பாவம் இந்த பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவன் அவனோட அம்மா தான் குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்காங்க. நான் எப்படியாவது அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சு காப்பாத்தி அவங்க கூட அவனை சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னது ஏன் தெரியல இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த பையனோட அம்மா இவனை காப்பாத்தணும் வந்து அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நீ எதை வச்சு சொல்ற, இவன் அவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், அப்படி அம்மா கூட பையனை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஊர்ல உன மாதிரி எத்தனை பசங்க இருக்காங்க, அவங்களே அவங்க அம்மா கூட சேர்த்து வை, எதுக்கு இந்த பையன் மேல மட்டும் உனக்கு இவ்வளவு அக்கறை, சொன்னா கேளு, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ நம்ம அலிக்காக ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். அது என்ன அப்படின்னா இவனுக்காக ஒரு சின்ன சைஸ் குப்பை வண்டியை இவனை ரெடி பண்ணி அதை அலிக்கிட்ட கொடுக்க, இதை பார்த்தது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா குப்பையை பொறுக்க போறாங்க, எந்தெந்த குப்பைகளை எப்படி பறக்கணும் அப்படின்னு இவன் எல்லாத்தையும் அலிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு அலியை வீட்டிலேயே பத்திரமா இருக்க சொல்லிட்டு ஹீரோ மட்டும் வெளியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மூணு சின்ன பசங்க நம்ம அலியை கீழே போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இவனும் பார்த்துட்டு பதறி அடிச்சு கிட்ட போய் என்னன்னு பார்த்தா அந்த மூணு பசங்களும் அலிக்கு போதை மருந்து கொடுத்துருக்காங்க. போதையினால சுய நினைவே இல்லாம இருக்க ஹீரோ அலியை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவனோட கன்னத்துல தட்டி சுய நினைவை கொண்டு வர பார்க்கும்போது இவன் அடிக்கிறத பார்த்ததும் நம்ம அப்பா தான் அடிக்கிறாரு போல அப்படின்னு இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போயிரு என்னை விட்டு போயிரு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். டேய் நான் அப்பா இல்லடா ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சிடாது அப்படின்னு இவன் எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அலி இவனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்தே ஓடி போயிடுறான். ஏற்கனவே ஹீரோக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்குது. இப்ப இவன் கீழே தள்ளி விட்டதும் ஹீரோவால சரியா எந்திரிக்க கூட முடியல. விறு விறு இங்க இருந்து ஓடின அலி என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அடிக்கடி ஏதோ ஒரு போட்டோ எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, ஆக்சுவலா அது இவன் அம்மாவோட போட்டோ தான். அதை இவன் எடுத்துட்டு வந்து இந்த போட்டோல இருக்கிறது என்னோட அம்மா, என் அம்மாவோட போட்டோ நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்க, அப்ப நீ தான் என்னோட வளர் பாப்பாவா அப்படின்னு ஒரு மாதிரி வினோதமா பேசிட்டு டக்குனு அந்த போட்டோவை கிழிச்சு போட்டுறான். இந்த பக்கம் அம்மாவோட போட்டோ கிழிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு கோன்சி வந்து என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க பாவம் அலி வந்து தெரியாம போதை மருந்து எடுத்துக்கிட்டான். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என் கூடவே அவனை வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாம நாளைக்கு எப்படியாவது அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சு அலி அவங்க கூட நான் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்ல கோன்சியும் சரி அதை நாளைக்கு பாத்துக்கலாம், நீ இப்ப நிம்மதியா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி இவனை தூங்க வைக்கிறான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில ஹீரோ அலியை கூட்டிக்கிட்டு அவனோட வீடை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அலி ஒரு வீடை காட்டி இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து அலியோட அப்பா மட்டும் வெளியே நடந்து போறாரு. அவரை பார்த்தது இவன் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோவும் இதை பார்த்துட்டு சரி நீ எதுக்கும் பயப்படாம இங்கே இரு, நான் மட்டும் அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அலியோட அப்பாவை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவர் எங்க போனாருன்னு தெரியல, இவன் அவரை மிஸ் பண்ணிடுறான். ஐயோ எங்க போனாருன்னு தெரியலையே, சரி நம்ம அலிகிட்டே போயிடலாம் அப்படின்னு இவன் ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த இடத்துல இருந்து அலியை காணும். இவன் பதறி போய் சுத்தி முத்தி தேடி பார்த்தா உடம்பு ஃபுல்லா காயத்தோட அங்க பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டிகளை பயந்து போய் கிடக்குறான். இதை பார்த்துட்டு என்னாச்சு யார் உன்னை அப்படி அடிச்சது அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்து ஏரியால இருக்க பசங்க குப்பை எடுத்துட்டு பக்கம் வந்திருப்பாங்க போல, அவங்க தான் அலி அடிச்சிருக்கணும் அப்படின்னு இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு போறான். இவனுக்கு வேற ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்குது, இந்த நிலைமையில சண்டைக்கு போனா இவனால எப்படி தாக்கு பிடிக்க முடியும். அங்க இருந்த மூணு பேரும் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடிச்ச அடியில வாயிலிருந்து
ரத்த ரத்தமா வந்து இவன் மயக்கம் போட்டு கீழே விழ அப்படி அந்த சீனும் கட் ஆகுது. மயக்கத்துல இருந்து ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா இவனுக்கு சிவியரே அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இவன் கண் முழிச்சதும் முதல் வேலையா அலி பக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு தேடி பாக்குறான். பட் அலி அங்க காணும். உடனே பக்கத்துல நிக்கிற கோன்சி கிட்ட அலி எங்கடா போன அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல நீ மட்டும்தான் அடிபட்டு மயங்கி கிடந்த அலி அங்க காணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டது இவன் டென்ஷன் ஆகி கையில மாட்டி இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு எந்திரிச்சு போக ட்ரை பண்ண, டேடே அவசரப்படாதடா, நீ இப்படி பண்ணனா உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும், கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு எவ்வளவு தடுக்க பாக்குறான். பட் ஹீரோ எதுவுமே கேட்காம, டே நான் எப்படியாவது அலிய பார்த்தே ஆகணும், பிளீஸ் டா என்னால இங்க இருக்க முடியல, என்ன எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு இவன் காலில் விழாத குறையா கெஞ்ச. கோன்சிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ டிஸ்சார்ஜ் பண்ணி அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். அலிய கண்டிப்பா அவனோட அப்பா தான் கூட்டிட்டு போயிருப்பாரு, பாவம் மறுபடியும் அவன் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, அவன் எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரணும் அப்படின்னு இவ்வளவு நாளை இவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அலிய காப்பாத்துறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு அங்கிள் வந்து, எங்க கிளம்பிட்ட, என்ன அலிய காப்பாத்துறதுக்கு போறியா, இந்த பணத்தை உனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பல வருஷம் நீ சேர்த்தது, இப்ப அதை எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு உனக்கு நீ எதுவுமே இல்லாம போயிடும் அப்படின்னு எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஹீரோ காதல எதையுமே வாங்காம, தயவு செஞ்சு என்ன தடுக்க பாக்காதீங்க, இந்த பணம் சின்ன வயசுல என்கிட்ட இருந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி மாதிரி இருக்கும், நான் எப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தானோ அதே மாதிரி என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான், என்னால அந்த பையன் சந்தோஷமா அவன் அம்மா கூட வாழ்ந்தா போதும், அதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு அலிய தேடி அவனோட வீட்டுக்கே போயிடுறான். அங்க போய் பார்த்தா அலியோ அவனோட அம்மாவோ யாருமே இல்ல, அதுக்கு பதிலாக ஒரு வயசான தாத்தா பட்டி தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்ததுமே, என்ன மறுபடி பையனை தேடி வந்துட்டியா, நீ நினைக்கிற மாதிரி இங்க யாருமே இல்ல, ஒழுங்கா திரும்பி போயிரு அப்படின்னு இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ விடாம எல்லா இடத்துலயும் அலிய தேடிக்கிட்டே ஒரு ரூம் குள்ள போறான். என்னன்னு தெரியல, அந்த ரூம் குள்ள போனதுமே இவனுக்கு அலிய போட்டு அவனோட அப்பா அடிக்கிற மாதிரி சில இல்யூஷன்ஸ் தெரியுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க இங்க ஏதாவது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த குட்டி பையன் அலி இருக்கான, இவன் நிஜம்லாம் கிடையாது, நம்ம ஹீரோக்கு தோணுன ஒரு கற்பனையான கேரக்டர். அது மட்டும் இல்ல, அந்த குட்டி பையன் அலியே நம்ம ஹீரோ தான், இவனோட ஃபுல் நேமே முகமது அலி. சின்ன வயசுல இருந்தே இவன் பட்ட கஷ்டம் ஏமாற்றம் நம்மளை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால இவன் கற்பனையா ஒரு கேரக்டர் உருவாக்கி இவன் எப்படி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டானோ அதே வாழ்க்கையை அந்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறான். இவன் இப்படி ஒரு கற்பனையான கேரக்டர் உருவாக்கி அது கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற விஷயம் இவனை தவிர இவன் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து கேக் வெட்ட போகும்போது நம்ம ஹீரோ அலி கிட்ட அந்த கேண்டல்ஸ் ஊதி அணைக்க சொல்லியிருப்பான், அது கூட அணைஞ்சிருக்காது. ஆக்சுவலா அங்க அலி அப்படின்னு ஒரு பையனே இருந்திருக்க மாட்டான், பட் நம்ம ஹீரோ அப்படி கற்பனை பண்ணி தனியா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்ல, அலி கூட பேசினது அவன் கூட சந்தோஷமா விளையாடுனது அப்படின்னு எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோ மட்டும் அலி கூடவே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தனியா தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோக்கு இப்படி ஒரு பிரம்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இவனோட மாமா அப்புறம் கோன்சி அது மட்டும் இல்லாம இவன் கூட வேலை பார்க்கற எல்லாருமே ஹீரோக்காக அலி உண்மையாவே இருக்கிற மாதிரி இவங்களுமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த வயசான பாட்டியமா ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல இதை கேட்டது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நினைச்சு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இவன் அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் ஷாப்லன்னு ஒரு லேடியை பார்த்திருப்பான, அது வேற யாரும் இல்ல, இவனோட சொந்த அம்மா தான். அவங்கள பார்த்ததுமே இவனுக்கு உருவான ஒரு கற்பனை தான். நம்ம ஹீரோ வந்து அடிக்கடி ஒரு போட்டோ எடுத்து ஃபீலிங்கா பார்த்துக்கிட்டு இருப்பாள், அந்த போட்டோல அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் அம்மா கூட சந்தோஷமா எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அந்த போட்டோவை எடுத்து இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க உடம்பு சரியில்லாம போய் இவன் அங்கேயே இறந்து போயிடுறான். ரொம்பவே சின்ன வயசுல ஒரு குப்பை தொட்டியில ஆரம்பிச்ச ஒரு சாதாரண பையனோட வாழ்க்கை அதே குப்பை தொட்டியில முடிஞ்சு போனது மாதிரி காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.